காசு எனக்கு தேவையில்லை. வேற எங்கேயாவது போய் பொடிச்சுங்க. இனிமே ஏழு ஆறுல தான் லோடு ஏத்த போறேன். போங்க. என்னடா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நிக்கிறீங்க? போங்கடா. என்ன அங்க நின்று இருக்கீங்க? எல்லா ஜாமானியா லாரில ஏத்துங்க. மேஸ்திரி தம்பி, உன்ன மாதிரி புண்ணியவானுங்க தயவுலதான் பேங்க்ல லோன் போட்டு இந்த லாரிய வாங்கினேன். இனிமே இதுல சம்பாரிச்சுதான் மாசம் மாசம் கடனை அடைக்கணும். மிஞ்சி வர பணத்துலதான் என் குடும்பத்தை நடத்தணும். காலம் பூரா கட்ட வண்டி கமிஷன்ல வாழ்க்கை ஓட்ட முடியுமா? நானும் புள்ள குட்டிக்காரன். உங்களுக்கு தொழில் இல்லைன்னு சொல்லல, கிடைச்சா எடுத்துக்கிட்டு போங்க. நசிக்கலாம், துணி எல்லாம் இருக்குது. இந்த கடையை திறக்காதே. எது திறக்காதேயா? ஏப்பா என்ன ஆச்சு? நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரை கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம். ஆமா, அனுமதிக்க மாட்டீங்களா? பாவி பசங்களா, யாரப்பா நீங்க? என்னங்க பையோ என்னப்பா? ஐயோ, அம்மா ஏன் கடையை திறக்காம இருக்கீங்க? சம்பள தகராறுமா? ஓ, எப்ப எந்த முடிவுக்கு வந்தீங்க? நேத்து ராத்திரி தான். நேத்து ராத்திரியா? நேத்து சாயந்தரம் ஒரு சிக்னல் கொடுத்துட கூடாதா? மாட்டினது நான் தானா? ஐயோ, என் பேக்கிங் எல்லாம் உள்ள இருக்கேன். அதெல்லாம் நல்லா பேக் பண்ணிருக்குமா, கவலைப்படாதீங்கம்மா. கண்ணாடி சாமான் தானே அந்த பெரிய பெட்டி, அது ஒண்ணும் அழுகாதமா? இந்த கண்ணாடி அழுகுங்க. ரொம்ப நாள் மூடி வச்சிருந்தா மெல்ட் ஆயிடும். கண்ணாடி அழுகுமா? அடே அழுகுனா இந்த அழுக இல்லடா, அழுகி நாறி இருண்டா. சரி, எப்ப திறப்பாங்க? எங்க தலைவர் மந்திரியை பார்க்க டெல்லிக்கு போயிருக்கிறார். மந்திரி திடீர்னு புறப்பட்டு அமெரிக்கா போயிட்டார். ரொம்ப பக்கம் தான். அமெரிக்காவில இருந்து மந்திரி புறப்பட்டு டெல்லி வரணும். டெல்லி வந்த உடனே எங்க தலைவர் வர பேட்டி காண்றது ரெண்டு நாள் ஆகும். பேட்டி கண்டு பேசி முடிச்சு டெல்லியில இருந்து எங்க தலைவர் புறப்பட்டு இங்க வந்து சேரணும். எப்படியும் பத்து நாள் ஆகும். பத்து நாளா? பத்து நாளா? அடே கூட ஒரு அஞ்சு நாளை சேர்த்தீங்களா? பதினஞ்சாம் நாள் தாண்டா காரியம். ஐயோ, மாறி நீ மாறி மாறி வாங்க போற. என்ன பத்து நாள் இருபது நாள் டெல்லி அமெரிக்கா, இங்க இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம. சார் கொஞ்சம் பிளேஸ் பண்ணுங்க. கடையை திறந்தீங்கன்னா என்னுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். அம்மா, இப்ப நீங்க திறக்க சொல்றீங்க, திறந்து கொடுக்குறோம். பிற்பாடு இன்னொருத்தர் வந்து திறங்கன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா நாங்க திறந்துகிட்டே இருந்தா எங்க நிலைமை என்ன ஆவறதுன்னு? மாட்டோம் மாட்டோம். என்னமோ கப்பலுக்கு வந்துட்ட மாதிரி. டேய், மாமூல் இடத்துக்கே நாளைக்கும் போவோம். பொழப்பு கிடைக்கலன்னா இடத்த மாத்திக்குவோம். ஒருத்தர் பொன்னுசாமி நம்பிய புறப்படுத்தோம். விடுற கொட்டிக்க கொட்டிக்கடா. வடிவு நீ சாப்பிடல? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமா? நான் அப்புறமா எடுத்தா. உக்காரே, ஏய், உனக்கு மட்டும் நிறைய என்னது? வெறும் தண்ணியா இருக்கு.
இதுக்கு தான் அப்புறமா சாப்பிடணியா? சாப்பிடு. சரி, கலந்து சாப்பிடும். நல்லா கலந்திருக்கேன். அவனுக்கு வெளியில உண்ணாவிரதம் இருக்கிறானுங்க, நான் உள்ள உண்ணாவிரதம் இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பேரோட போக போறானுங்க, நான் நாறு நாரா போக போறேன். 10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து அடிக்காச்சு, கையில தங்க நகை மோதிரம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பாட்டுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய கடையில திங்கிறதுக்கு என்ன இருக்குது? எதை திங்கிறது? இங்க என்ன இருக்கு? ஒரு டம்ளர் தண்ணி நிறையறதுக்குள்ள டெல்லிக்கு போன தலைவர் வந்துருவார் போல இருக்கு. ரப்பர் தலகாணி இன்னைக்கு இது போதும். நல்லாவே இருக்குது, பழகி போச்சு. அதேடே, இது 2 நாளைக்கு தாங்கும், அப்புறம் 1 நாள் தானே. எப்படி நடந்தா என்ன? ஹாய் மது, சௌக்கியமா? வாதர. ஏன் தரும் லேட்டு? ட்ரெயின் லேட்டரா? சரி சரி, குளி, நான் மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். இனிமே உன் மெஸ் விவகாரமே எனக்கு வேண்டாம்டா. ஏன் தர? எனக்கு கல்யாணம் ஆக போகுது. நீ பாவம் தர. எங்க அம்மா கிட்டே ஓகே வாங்கிட்டு வந்துட்டேன். மெஸ் சாப்பாட்டை நீயே சாப்பிடு, இனிமே என் பொண்டாடி கையில தான் சாப்பிடுவேன். அடி வந்தால அது என்ன? வேலைக்கெல்லாம் வராது. ஏண்டா? அதான் கல்யாணம் ஆயி போச்சே. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா தர. எப்படா? அதான் நீ ஊரு போயிருந்தப்போ. முத்தண்ண காலையிலேயே வண்டி எடுத்துட்டு போயிடுச்சு. நீ போலியா? பொழப்பொண்ணு இல்ல, போன போவே இல்ல. நல்ல, சரி நீ இங்க இரு, நான் கடைக்கு போயிட்டு வரேன். 3 நாள் அழிச்சு துட்டு பாக்கி கடைக்காரன் என்ன சொல்ல போறானோ என்னவோ. வடிவேன் ஒரு பொண்ணு சாப்பாடு கூட எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஆமா, அவளை பார்க்கணும். முன்னாலே தெரியுமா? எங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு, காலேஜுக்கு சாப்பாடுலாம் கொட்டாரும். இந்த ஏரியால தான் எங்கேயோ வீடு. தான் வீடு, ஆள் வெளியே போயிருக்குது. கரண், அந்த பொண்ணு எப்படி எல்லாம் வாழணும் நான் கனவு கண்டேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு துடிச்சேன். இந்த கோட்டு சூட்டு காரு பங்களா இதையெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் கூட அவகிட்ட என் மனசு திறந்து நான் பேசல. குறுக்க நின்னது என்னோட கௌரவம் தான் சார். எங்க அம்மாட்ட கூட பர்மிஷன் வாங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவகிட்டே ஆசையை சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா இன்னைக்கு அவ இருக்கிற இடமே வேற. ஐ அம் சாரி,
அவ வீட்டை காட்டின உங்ககிட்ட நான் எதை எதையோ சொல்லிட்டு இருக்கேன். எங்க தூரம் இவ்வளவு தூரம்? உன்ன பக்கத்தான். என்ன திண்ணிலயே உட்காந்துட்ட? உள்ள வாதுற வாதுற. எனக்கு திருதுப்புன கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு எல்லாம் கூட சொல்லிக்க முடியல. நல்லா இரு. தாத்தா செத்தப்ப உதவு பண்ணுச்சுன்னு சொல்லல, இதான் என் வீட்டுக்காரரு. உனக்கு வரப்போற பொண்டாட்டி கருப்பா இருப்பாளா சோப்பா இருப்பாளான்னு காசு சுண்டி பார்த்தேன், பூதா விழுந்துச்சு. ரோசா பூ மாதிரி சோப்பாதான் உனக்கு பொண்டாட்டி வருவா. ஆமா, பொண்ணெல்லாம் பார்த்தேன்னு சொன்னியே. நான் பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 10 பொண்ணு பாருதற. பரிசம் போட பணம் இல்லாம இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி கண்ணு கையும். ஏன் துரை, நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணும் பதில் சொல்லாம இருக்கிய. உடம்பு சரியில்லையா? ஜல் பிடிச்சிருக்கா? இந்த துரை. தேங்க்யூ. குடிதர சித்து சரியா இருக்கா? தர இந்த மாதிரி சந்துக்களை வந்ததே இல்ல. தெரு பசங்க, இது கார் என்ன கதியாக்கி வச்சிருக்கு? உங்களோ கார் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வா. நான் வரேன். எங்களெல்லாம் மறந்துடா தர. நீங்க தான் வடிவோட ஹஸ்பண்ட்னு தெரியாம நான் எதையோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்பவும் சொல்றேன், அவளை நான் மனப்பூர்வமா விரும்பினது உண்மை, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சது உண்மை. ஆனா அந்த ஆசையை நான் அவட்ட நேரில் சொன்னதில்லை, அந்த மாதிரி அவகிட்ட பழகினதும் இல்லை. திடீர்னு என் காலில் விழுந்து என்ன பெரிய மனுஷனாகிட்டேன். இந்த நிலைமையில அவன் மேல ஆசைப்பட்டேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா மேல வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் சுத்தமா போயிடும். ஆஸ் எ பிரதர், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவன் மேல எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். நீ வண்டி எடுத்து வர. சரக்கு மேல சத்தியமா சொல்றேன், அந்த வாத்தியாரு கார்ல வீட்டுக்கு வர்றான். இத கஜா பயலும் கண்டுக்காம வெளியே போயிடுறான். இது இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அந்த வாத்தியாரு அவளை கார்ல அபேஸ் பண்ணிட்டு போயிட போறான். கஜாவுக்கு பொழப்பும் போய் பொண்டாட்டியும் போயிட போறாங்க. தலைவர் தகவல் தெரியட்டும், அப்புறமேல் பேசுவோம். ஏண்டா ரொம்ப நாளா நம்ம மாரியை காணமே, எங்கடா போயிட்டான்? அவன் இருந்தா ஏண்டா இந்த இளநிய குடிக்கிறான், 300-400 வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான்டா. ஆமாண்டா. நீங்க யார பத்தி பேசுறீங்க? எங்க ஆளு ஒரு ஆளு 10-12 நாளா காணமா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அடையாளம் சொல்லுங்க. சுருட்ட முடி, நீண்ட மூக்கு, பொம்பளை குரல்ல தவள மாதிரி பேசுவான். நீங்க சொல்ற அடையாளம் உள்ள ஆளு மைசூர் சில்க் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டாரு. கடை ஸ்டேக்
அது உனக்கு எப்படி தெரியும்? தெரியும்னா தெரியும். வந்த அந்த இடத்த காட்டுமா? அதெல்லாம் முடியாது. முடியாதா? யாராவது வாங்களே, எனக்கு பயமா இருக்கு. யாரும் இல்லையா? நம்ம வண்டி போட்டோம் போல இருக்கா? இந்த ஆள போலீஸ பிடிச்சு கொடுங்க. இதனை பிடிச்சா ஒரு கேங்கே பிடிக்கலாம். அப்புறம் பிடிக்கலாம். ஆள் உயிர் விட்டுறோம் போல இருக்கு. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. வேண்டாம், சிலுக்கு கடைக்கு தூக்கிட்டு போய் 100-200 வாங்கி கொடுங்க.